வணக்கம் அறிவியல் அறிவோம் இந்த வார நிகழ்ச்சியில் சீன மதங்களும் இந்திய மதங்களும் உலகத்தினுடைய தோற்றம் பற்றி என்ன கூறுகின்றன என்பதையும் அவற்றுக்குள் இருக்கின்ற ஒப்பீடுகளையும் அது எப்படி அறிவியல் அடிப்படையில் ஏற்கத்தக்கதாக இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம் மனிதகுலம் ஒன்றுதான் ஓரிடத்தில் தோன்றிதான் மனிதன் உலகெங்கும் பரவினான் என்ற வரலாற்றையும் அவன் எந்தெந்த நாடுகள் வழியாக எந்தெந்த கண்டங்கள் வழியாக எப்படியெல்லாம் பரவினான் என்பதை பற்றிய வரலாறுகளையும் இன்றைய அறிவியல் அடிப்படையில் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளின் அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கிறோம் சீனர்கள் நம்முடைய உயிர்கள் உலகங்களின் தோற்றத்திற்கும் முடிவுக்கும் இரண்டு சக்திகள் காரணம் என்று சொல்வார்கள் அதிலே இன் என்பது ஒரு சக்தி இன் என்பது பூமி மற்றும் உயிர்கள் உருவாக்கத்துக்கான சக்தி யாங் என்பது வானம் அல்லது வானுலகம் இன் என்பதை இரண்டு பிளவுபட்ட கருப்பு கோடுகளாகவும் யாங் என்பதை ஒரே ஒரு சிகப்பு கோடாகவும் சீனர்கள் உருவகப்படுத்துவார்கள் கருப்பும் சிகப்பும் உலக வாழ்க்கையை குறிக்கிற இரு கோடுகளுக்கு சீனர்கள் கொடுத்த வண்ணங்களாகும் இந்த யான் அல்லது இங் என்பது சீன இலக்கியத்திலும் கூட இரண்டு பிரிவுகளாக இருப்பதை நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே அகம் புறம் என்று சொல்வதைப் போல சீன இலக்கியங்களிலும் இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே புதுச்சேரியிலிருந்து வெளிவந்த பாண்டி அப்சர்வர் ஆங்கில நாளேட்டிலே நான் எழுதியிருக்கிறேன் அதைத்தான் அந்த இரண்டு சக்திகளை இன் என்ற சக்தியையும் யாங் என்ற சக்தியையும் சீனர்கள் உலகத்தினுடைய தோற்றத்திற்கும் முடிவுக்கும் காரணமாக சொல்வார்கள் இன் மற்றும் யாங் இரண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்தறிய முடியாதவை இன் எமதியானது யாங் செயல்பட்டு கொண்டே இருப்பது செயல்படும் ஒன்று அமைதியில் அடங்கும் அமைதியாக ஓய்ந்திருப்பது செயல்பட தொடங்கும் இதை குறிக்க தாய் ஷீ என்ற குறிக்கே குறியீட்டை சீனர்கள் உருவாக்கினார்கள் இன் மற்றும் யாங் இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை எனினும் ஒன்றினுள் மற்றதன் கூறுகள் இடம்பெற்றிருக்கும் படப்பி படைப்பியக்கத்தில் ஐந்து கூறுகள் இருப்பதாக சீனர்கள் நம்பினார்கள் படைக்கப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் மற்ற ஒன்றுடன் தொடர்பு இருக்கிறது மரம் நெருப்பு பூமி உலோகங்கள் நீர் இவைகளையே சீனர்களின் பஞ்சபூதங்கள் நாம் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் வாயு இவற்றையே பஞ்சபூதங்களாக சொல்லி வருகிறோம் உலோகங்களை பூமி தாங்குகிறது உலோகங்களுக்குள் தண்ணீர் இருக்கிறது நீர் மரங்களை வளர்க்கிறது மரம் நெருப்பு மூட்ட உதவுகிறது நெருப்பு பூமிக்கு உதவுகிறது இவை படைப்பியக்க சங்கிலியாகும் அதாவது ஜெனரேஷன் சைக்கிள் என்று சீனர்கள் இதை சொன்னார்கள் பூமி தண்ணீரை உள்வாங்கும் நீர் நெருப்பை அணைக்கும் நெருப்பு உலோகங்களை உருக்கும் உலோகம் மரத்தை வெட்டும் பூமி மரத்துக்கு இடையூறாக வளரும் இது அழிவியக்க சங்கிலி டெஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் என்று சீனர்கள் சொன்னார்கள் இப்படி உலகை அதன் படைப்பை அழிவை சீனருடைய மதமான டாவோயிசம் சொன்னது டாவோயிசம் என்றால் பாதை அல்லது வழி என்று பொருள் தரும் ஈராயிரம் ஆண்டு முன்பு டாவோயிசம் சீன மதமாக தத்துவமாக உருவாயிற்று அதற்கு முன்பிருந்த இயற்கை வழிபாட்டிலிருந்தும் வருவது உரைக்கின்ற மரபிலிருந்தும் நம்முடைய தமிழிலே நிமித்திகர்கள் என்று இருந்தார்களே வருவதை குறைக்கின்ற நிமித்திகர்கள் அதை போன்ற சீன மரபிலே இருந்துதான் டாவோயிசம் என்ற மதம் உருவானது இந்த மதம் ஐந்து மூலக்கூறுகளில் இருந்து உலகம் படைக்கப்பெற்றது என்று சொல்லும் நமது நாட்டில் பஞ்சபூதங்கள் என்பார்கள் மதவாதிகளோ பஞ்சபூதங்களுக்கு குறியா குறியீடாக நம்முடைய இந்திய நாட்டில் ஐந்து கோயில்களையே கட்டிவிட்டார்கள் தமிழ்நாட்டினுடைய திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரியும் பார்வதியும் ஜம்புகேஸ்வரராக சிவனும் இருக்கிற சிவ வழிபாட்டு தலம் சிவன் இங்கே நீர் வடிவனன் ஆக பஞ்ச பஞ்சபூதங்களில் தண்ணீர் கடவுளான கோயிலில் ஏன் ஜம்புகேஸ்வரர் என்ற பெயர் வந்திருக்கக்கூடும் நான்கு புறமும் நீரால் சூழப்பட்ட தீவாக இந்தியா இருந்ததை பழந்தமிழ் இலக்கண நிகண்டுகள் சொல்லுகிறபோது நாவலம் தீவு என்று சொல்லும் இதையே வடமொழியாளர்கள் ஜம்பு தீவு என்பார்கள் கடல் நீரால் தமிழகம் விழுங்கப்பட்ட பிறகு உண்டான கோயிலில் அந்த பழம் தீவின் பெயரால் சிவலிங்கம் ஜம்புலிங்கேஸ்வரர் என்று அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி காற்றை சிவ வடிவிலே வழிபட ஏற்பட்ட கோயிலில் கோயில் சொர்ணமுகி ஆற்றங்கரையிலே ஆந்திர மாநிலத்திலே இருக்கக்கூடிய காளகஸ்தியில் வாயுலிங்கம் என்று பெயரிட்டு அங்கே சிவலிங்கத்தை அமைத்தார்கள் பூமியின் குறி குறியீடாக பிருத்வீலிங்கம் அமைவதை அமைந்தது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் நெருப்பின் வடிவமாக அலையார் கோயிலும் தமிழ்நாட்டிலே கட்டப்பட்டன சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாசலிங்கம் உள்ளது ஆக சைவ சமயத்தில் நீர் காற்று பூமி தெருப்பு ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களை நினைவூட்ட ஐந்து கோயில்களை தமிழர்கள் கட்டினார்கள் சீன மதம் தாவோயிசம் சைவ மதமும் ஐம்பூதங்களை வழிபடுகிற பொருளாக்கின ஆக உலக மனிதர்கள் மனங்களுக்குள் ஒளிந்துள்ள ஒற்றுமை கூறுகளை இவை வெட்ட வெளிச்சமாக்குகின்றன படைப்பு இயக்கத்தை நம்முடைய பர்த் சைக்கிளை நம் உடம்பை வைத்தே அறிவியலாளர்கள் விளக்குவார்கள் செவ்வாய் கிரகம் கோடை காலத்தில் நம் உடம்புக்குள்ளே வெப்பநிலையை உயர்த்துவதால் இதயம் பாதுகாக்கப்படுகிறது நெருப்பில்லாமல் நம் உடம்பிலே சூடு இருக்கும் சூடு சொரணை இல்லாதவர்கள் என்று நாம் திட்டுவோம் அல்லவா நெருப்பில்லாமல் எப்படி சூடு வரும் உடம்புக்குள்ளே நெருப்பின் கூறுகள் இருக்கின்றன இந்த சூடு பூமியின் கூறு ஆக வயிற்றுப்பதி பகுதிக்கு பரவும் பூமியிலிருந்து விளைவதைத்தானே நாம் சாப்பிடுகிறோம் நாம் சாப்பிடுவது தானே வயிற்றுக்குள் போகிறது சனி கிரகத்தினுடைய வீச்சு உள்ள கோடையின் பிற்பகுதியில் இது நம்முடைய வயிற்றுக்குள் தாக்கத்தை மிகுதியாக்கு இலையுதிர் காலத்திலே வீனஸ் கிரகத்தினுடைய தாக்கம் நம் உடம்பின் மீது இருக்கு உடம்புக்குள் உள்ள உலோக உலோகக்கூறுகள் மீது உடம்பின் சூடும் சக்தியும் தாக்கத்தை மிகுதியாக்கு சுழலும் சக்கரம் போல நம் உடம்புக்குள்ளே இருக்கிற சுழற்சி வட்டத்தில் அடுத்த கட்டம் சிறுநீரகம் குளிர்காலத்தில் மெர்க்குரி கிரகத்தினுடைய தாக்கம் சிறுநீரகத்தின் மீது இருக்கும் தண்ணீரின் கூறு இடம்பெறுகிற உறுப்பு சிறுநீரகம் அங்கிருந்து உடம்பின் சக்தி மிதவை மிதவை நிலையிலே இருக்கும் அது வசந்த காலத்திலே உயர்ந்து நுரையீரல் பகுதிக்கு பரவும் ஜூப்பிட்டர் கிரகத்தின் தாக்கம் மிகுந்த காலமாம் இது இவ்வாறாக சீன அறிவியல் அறிஞர்கள் ஐம்பூதங்களுக்கும் உடம்புக்கும் உடம்புக்கும் வேறு கிரகங்களுக்கும் உள்ள தாக்கத்தை விளக்குவார்கள் ஆக சிந்திக்க தெரிந்த மனிதகுலம் அன்று சீனாவில் இப்படி சொன்னது இதை இன்றைய மருத்துவ உலகம் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன் கிரியேஷன் சைக்கிள் என சொல்கிறார்கள் மன அழுத்தமும் உணர்ச்சிகளும் உருவாகிற சக்கரம் என்று இதை நம்முடைய அறிவியல் அறிஞர்கள் மருத்துவ அறிஞர்கள் சொல்லுவார்கள் உடம்புக்கு அசௌகரியமோ அழுத்தமோ சிறுநீரகத்தில்தான் உருவாகிறது அச்ச உணர்வு சிறுநீரகத்தில் எதிர்மறை உணர்ச்சியை கிளப்பும் இது நுரையீரலை சென்றடையும் நுரையீரல் கோபம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி ஆகிய எதிர்மறை குணங் குணங்களுடைய தோற்றுவாய் ஆகும் அப்போது நுரையீரல் அதிக கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்யும் செரிமானம் கெடும் உதிரம் நுரையீரலில் தேங்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை குன்றச் செய்யும் அங்கிருந்த மன அழுத்த அதிர்வலைகள் இதயம் நோக்கிச் செல்லும் வெறுப்பு கொடூரத்தன்மை பொறுமையின்மை ஆகிய குணங்களின் தோற்றுவாய் இதயமாகும் இந்த உணர்ச்சிகள் அங்கு பெறப்படுத்தால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் நெஞ்சு வலிக்கும் அங்கிருந்து வயிற்று பகுதிக்கு செல்லும் வெறுப்பு கவலை நம்பிக்கையின்மை என்கிற குணம் மிகும் செரிமானமான உணவினுடைய கழிவுகளை அப்புறப்படுத்த சிக்கல் ஏற்படும் செரிமானமும் சீர்கிடும் இவ்வாறாக மூச்சு திணறல் இரத்த ஆக்சிஜன் குறைவு என்றெல்லாம் உடம்புக்குள் உருவாகிற உணர்ச்சிகளும் அவற்றால் உருவாகிற மன அழுத்தமும் எவ்வாறு ஒரு வட்டப்பாதையில் பயணிப்பதைப் போல நம் உடம்புக்குள் பயணிக்கும் என்று மருத்துவ உலகம் விளக்கும் ஆக இந்த விளக்கங்களால் நம்முடைய அறிவியல் அறிவு மெருகேறும் இந்த படத்திலே இருப்பது சந்திரா எக்ஸ்ரே கண்காணிப்பகம் அப்சர்வேட்ரி சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்ரி என்று வானவெளியிலே இருக்கிற அந்த கண்காணிப்பு படம் பிடித்த நமக்கு தெரியாமல் இருக்கிற ந வானவெளியிலே இருக்கக்கூடிய நடுத்தர அளவிலான கருந்துளை அல்லது கருப்பு ஓட்டையாகும் பூமியிலிருந்து முப்பத்தி ரெண்டு மில்லியன் ஒளியாண்டு தூரத்திலே இது இருக்கிறது எம் செவன்டி ஃபோர் மெஸ்ஸியர் செவன்டி ஃபோர் கேலக்சி என்ற நட்சத்திர மண்டலத்திலே இருக்கிறது ஒரு மில்லியன் என்பது தமிழிலே பத்து நூறாயிரம் ஆகும் ஒரு ஒளியாண்டு இஸ் ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ எயிட் ஃபோர் இன்டூ டென் டென் பை ஃபிஃப்டீன் மீட்டர் ஆகும் ஒரு ஒளியாண்டு என்பது பத்து ட்ரில்லியன் கிலோமீட்டர் ஆகும் அல்லது ஆறு ட்ரில்லியன் மைல் ஆகும் ஒரு ட்ரில்லியன் என்பது ஒன்று ஜீரோ 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 ஆக ஒன்றோடு பன்னிரண்டு சுழி பன்னிரண்டு ஜீரோ சேர்த்தால் ஒரு ட்ரில்லியன் தமிழில் ட்ரில்லியன் என்பதை கற்பம் எனப்படும் என இணையத்திலே ஒரு தமிழன்பர் வெளியிட்ட தகவல் இருக்கிறது அதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் எம் செவன்டி ஃபோர் கேலக்ஸி நட்சத்திர மண்டலத்தை பாருங்கள் சூரியன் நடுமையத்திலே இருக்கிறது மெர்க்குரி வீனஸ் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அதை சுற்றி வருகின்றன பூமியினுடைய சுற்றுவட்ட பாதை பச்சை நிறத்திலே காட்டப்பட்டிருக்கிறது இதிலே நம்மை பூமியை தோ நோக்கி வந்து தாக்கக்கூடிய வானவெளியிலே இருந்து வந்து தாக்கக்கூடிய எரி நட்சத்திரங்கள் பொட்டன்ஷியலி ஹசாடுவஸ் ஆஸ்டிராய்ட் தீங்கு விளைவிக்க வல்ல எரி நட்சத்திரங்களினுடைய சுற்றுப்பாதை இந்த படத்திலே ஆரஞ்சு வண்ணத்திலே காட்டப்பட்டிருக்கிறது பூமிக்கு மிக நெருக்கமாக எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே அவை பூமியை சுற்றி வருகின்றன ஒவ்வொரு எரி நட்சத்திரமும் நூறு மீட்டர் அல்லது முந்நூற்றி முப்பது அடி பெரிதானவை ஆஸ்டிராய்ட் என்பது கிரேக்க முடியில் நட்சத்திரம் போன்று வானவெளியில் சுற்றி வருகிற குட்டி நட்சத்திரங்களாகும் இப்படி வானவெளியிலே ஒரு காலத்திலே சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள் ஒளி வீசியவை வெண்புள்ளியாக சிறுத்து போவது உண்டு பெரிய நட்சத்திர பூதங்கள் அழியப் போகும் தருவாயில் பேரழிவை ஏற்படுத்தும் இவை வெடித்து சிதறுகிற போது ஒளி வெள்ளம் வான்பரப்பை மூழ்கடிக்கும் அவை வெளிப்படுத்துகிற கதிரியக்கம் பல வாரங்கள் நட்சத்திர மண்டலத்தில் ஒளி வீசி பல வாரம் அல்லது பல மாதங்களில் மெல்ல மெல்ல மறைந்து போகும் இந்த நிகழ்வை சூப்பர் நோவா என்று அறிவியலாளர்கள் அழைப்பார்கள் ஒரு சூப்பர் நோவா சூரியன் தன் வாழ்நாள் முழுதும் வெளிப்படுத்துகிற சக்திக்கு இணையாக கதிர்வீச்சை ஏற்படுத்தும் நோவா என்றால் லத்தீன் மொழியில் புதிய என்ற பொருள் சூப்பர் என்பது பெரிய என்பதற்கான அடைமொழி வால்டர் பேடு மற்றும் ஃப்ரிட்ஸ் ஜூரிஷி என்ற இரண்டு அறிஞர்கள் இந்த சூப்பர் நோவா என்ற சொல்லால் பெரிய புதிய ஒளி உமிழுகிற நட்சத்திரங்களை அவர்கள் அப்படி பெயரிட்டு அடைத்தார்கள் இரண்டு வகை சூப்பர் நோவாக்கள் உண்டு அணு கதிர் இயக்கம் திடுமென நிற்பதாலும் எரிசக்தி உற்பத்தி திடுமன நிற்பதாலும் சூப்பர் நோவாக்கள் வெடித்து சிதறி மங்கிப் போகும் வயதான நட்சத்திரம் எரிசக்தி உற்பத்தி நின்றதால் அதனுடைய ஈர்ப்பு விசை திடுமன இழந்து ஒரு கருந்தொலையாக அது முடியும் ஒரு நட்சத்திரத்தின் உள்ளே அணுக்களின் இரண்டினுடைய கலப்பால் எரிசக்தி ஏற்படுகிறது அதே நட்சத்திரத்தில் ஈர்ப்பு விசை ஆற்றலால் அது உடைந்து சிதறாமல் உள்ளது ஆயின் இறந்துவிட்ட சூப்பர் நோவாவில் ஈர்ப்பு விசை தடுப்பாற்றலாக இல்லை எனவே அது அழியத் தொடங்குகிறது ஈர்ப்பு விசையால் கட்டி நிறுத்தப்படுகிற சக்தி இல்லாமல் போவதால் கருந்துளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் அடர்த்தியான ஓட்டையாக சிரித்துவிடும் ஒளி கூட அதிலிருந்து வெளிவர முடியாமல் போகும் சுற்றிலும் உள்ள பொருட்களை சக்தியை கருந்துளை அல்லது கருப்பு ஓட்டை விழுங்க ஆரம்பிக்கும் வானவெளியிலே சுற்றி வந்து கொண்டிருக்கிற நாசா என்கிற அமெரிக்க விண்வெளி ஆய்வுக்கூடத்துக்கு இந்திய விஞ்ஞானி சுப்பிரமணியம் சந்திரசேகர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வுக்கூடம் தற்செயலாக நிகழ்ந்த மகா பேரழிவை கண்டறிந்தது இந்த பூமியும் வானமண்டலமும் தோன்றிய நாள் முதல் இன்று வரை அப்படி ஒரு பேரழிவு நிகழ்ந்தது இல்லை என்னும்படியான அழிவு நூறு மில்லியன் ஆண்டுகள் நீடித்ததாம் அது வெளிப்படுத்திய சக்தி நூற்றுக்கணக்கான மில்லியன் காமா கதிர்கள் வெடித்து சிதறுவதற்கு இணையாக இருந்ததாம் முந்நூறு மில்லியன் சூரியனுக்கு இணையான பொருள்கள் வானவெளியிலே இருந்த மற்ற திரள்கள் இவற்றை கருந்துளையின் ஓட்டைக்குள் விழுந்து காணாமல் போன பேரழிவுதான் அந்த ஆய்வகம் கண்டறிந்த பேரழிவாகும் இவ்வளவு பெரிய பொருள் திரட்சி திரட்சி மிக்க பருமனான பொருள் மாஸ் எங்கிருந்து கருந்துளைக்குள் விழுங்கப்பட்டது என்று விஞ்ஞானிகள் தலையை பித்து கொள்கிறார்கள் வேறொரு மண்டலத்தில் இருந்து விழுங்கப்பட்டிருக்கும் என்று சமாதானம் சொல்கிறார்கள் இன்னும் விடையவர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை இது இன்னொரு புதிரை உருவாக்குகிறது இவ்வளவு பெரிய திரட்சி மாஸ் கருப்பு ஓட்டையாலே விழுங்கப்பட்டு இருந்தால் அது வெளிவந்துதானே ஆக வேண்டும் இயற்கை நீதி அதுதானே என்று சொல்கிறார்கள் கருப்பு ஓட்டைக்குள் இருந்து ரகசியமாக ஏதாவது வெள்ளை ஓட்டை அல்லது வெண் துளைக்குள் தப்பிச் செல்ல சுரங்கப்பாதை போன்று ஒன்று இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் யூகிக்கிறார்கள் பிரிட்டிஷ் அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஹாக்கின்ஸ் ரேடியேஷன் என்று பெயர் சூட்டப்பட்ட கதிரியக்கம் பற்றிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிவித்தார் ஒரு கருந்துளையினுடைய பொருள் திரட்சி மாஸ் சுருங்க சுருங்க அது வெளிப்படுத்துகிற கதிரியக்கம் அதிகரித்து கொண்டே போகும் கதிரியக்கம் அதிகரிக்க அதிகரிக்க கருந்துளை சுருங்கும் சுருங்கி கொண்டே இருக்கும் கருந்துளைக்குள் போனவை அனைத்தும் வெளிவந்துவிடும் நம் உடம்புக்குள்ளே போகிற உணவு அதே வழியிலே அதே வழிவில் வழியிலே வெளிவராது வேறு வழியில் வேறு வழியில் வெளியே தள்ளப்படுவதைப் போலவே கருந்துளையிலே போகிற மாஸ் பொருள் திரட்சிகள் இயற்கையிலும் வெளியே தள்ளப்பட்டுவிடும் என்று எனவே எந்த அழிவும் நிரந்தரமல்ல ஒரு அழிவிலே இருந்து இன்னொன்று ஆக்கம் பற்றே தீர வேண்டும் என்ற இந்த கொள்கையை இந்த கோட்பாட்டை உலகத்தில் எந்த பேரழிவு நிகழ்ந்தாலும் உலகமே அழிந்தாலும் மீண்டும் அது துளிர்க்கும் என்கிற அந்த இயற்கை நியதியை விஞ்ஞானிகள் இந்த கண்டுபிடிப்புகள் வழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் விடை தெரியாத புதிர்களுக்கு அவர்கள் விடை தேடிக் கொண்டிருக்கிறார் இப்படி நம்முடைய மனித குலமும் ஓரிடத்திலே இருந்து தோன்றிதான் இன்னொரு இடத்துக்கு பரவியது இதை ஆரம்ப காலத்திலே ஆய்வு செய்தவர்கள் அகழ்வாராய்ச்சியினுடைய துடை கொண்டு ஆங்காங்கு கிடைக்கப்பட்ட மண்டை ஓடுகள் ஆங்காங்கு கிடைக்கப்பட்ட மற்ற தடயங்களை வைத்துக்கொண்டு மனிதன் இந்த இடத்திலே இருந்து இந்த நாட்டுக்கு பரவினார் என்று சொன்னார்கள் அது முதல் கட்டம் இப்போது அறிவியல் அடிப்படையில் மரபணுவினுடைய தன்மையை கொண்டு ஆங்காங்கு இருக்கிற மனிதர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மரபணுக்களையெல்லாம் படம் பிடித்து அவர்கள் சொன்னார்கள் அந்த சொன்ன உண்மைகள் வியக்க வியக்கத்தக்க உண்மைகளாக இருந்தன இதை நான் ஒரு கட்டுரையிலே எழுதினேன் திராவிட இனமே உலகமெல்லாம் பரவிய தொன்முது குடி மரபணு ஆய்வு மாந்தகுலத்தினுடைய மாணிக்கப் பருதி திராவிடனே என்று நான் எழுதினேன் அந்த கட்டுரையில் முதலில் எப்படி வரலாற்றை கட்டமைப்பதற்கு அகழ்வாராய்ச்சி மூலமாக அறிவியல் அடிப்படையிலே மனிதகுலத்தினுடைய பரவல் பற்றி மனிதகுலத்தினுடைய வரலாறு பற்றி தேடினார்கள் என்பதை சொல்லிவிட்டு பிறகு இந்த ம மரபணுவினுடைய அடிப்படையிலே மனிதகுல பரவல் பற்றி வர இருக்கிறோம் வரலாறு கட்டமைக்க அகழ்வாராய்ச்சி உதவிய காலங்கள் மாறி வருகின்றன மரபணு ஆய்வு முதல் கடலாய்வு வரை புதிய பேருண்மைகளை வெளிப்படுத்தி வருகின்றன இருப்பினும் அகழ்வாராய்ச்சியினுடைய பயன்பாட்டை முற்றிலும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது கிமு ஆறாம் நூற்றாண்டில் நபோதினசு என்ற பாபிலோனிய அரசருள் கடைசி மன்னன் சிப்பாரில் உள்ள இசுமாசு கோயிலினுடைய அடிப்பாகத்தை அகழ்ந்து எடுத்தார் அப்போது பல அரிய பொருட்கள் கிடைத்தன அந்த காலகட்டத்துக்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய நராம்சின் என்ற அரசன் கட்டிய அடிக்கல் ஒன்றுடன் பல அரிய புதைப்பொருட்கள் கிடைத்தன அவற்றை ஒரு அருங்காட்சியகம் அமைத்து அதில் அரசன் நராம் சின் இடம்பெற செய்தார் நியூ ஈரா ஆஃப் இந்தியன் ஆர்க்கியாலஜி என்ற நூலை அறிவியல் அடிப்படையிலே எழுதிய கே எம் ஸ்ரீவஸ்தா அன்று முதல் அகழ்வாராய்ச்சி சிறப்பிடம் பெற துவங்கியதாகவும் அகழ்வாராய்ச்சியினுடைய வரலாறு தொடங்குவதாகவும் எழுதியிருக்கிறார் பதினைந்தாம் நூற்றாண்டிலே தோன்றிய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய தாக்கத்தால் படம் வரலாற்று சின்னங்களை மீட்டெடுத்து அவற்றை அருங்காட்சியகங்களிலே இடம்பெறச் செய்கிற பணிகளை உலகெங்கும் இருக்கிறவர்கள் வரைபடுத்தினார்கள் ரோம் நகரம் உலகினுடைய கவன ஈர்ப்பு மையமாக மலர்ந்தது கலைஞர்களும் அறிஞர்களும் ரோம் நகர் நோக்கி தேனீக்கலன திரண்டார்கள் சிக்டஸு நாலு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றுக்கும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலுக்கும் இடையிலே அரசாண்ட அரசன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் ஆறு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றுக்கும் இடையாண்ட ஆண்ட ஆகிய இரண்டு போப்பாண்டவர்கள் இத்தாலியினுடைய புதையுண்ட வரலாற்று சின்னங்களை மீட்டெடுத்து அருங்காட்சியகங்களில் இடம்பெறச் செய்ய நிதியுதவிகளை தங்கு தடங்கி வழங்கினார்கள் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்திலே உள்ள அஸ்மோலியன் மியூசியம் நன்னில கடலோர அகழ்வாய்வு புதையல்களை போற்றி பாதுகாக்கிற கலைக்கோயிலாக மிளில தடைப்பட்டது தாமஸ் ஆவேர்டு ஜேம்ஸ் ஸ்டூவர்டு நிக்கோலஸ் ரிவித் ஆகியோர் அகழ்வாராய்ச்சி செய்த திரட்டிய வரலாற்று தடயங்கள் அந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற இந்த இரண்டு போப்பாண்டவர்களும் காரணமாக இருந்தார்கள் கிரேக்கத்திலே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணுக்கும் இடையே அகழ்வாராய்ச்சிகள் ஆர்வர்டு நடத்தினார் வில்லியம் கேம்டன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்னுக்கும் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணுக்கும் இடையிலே பிறந்தவர் இங்கிலாந்திலே அகழ்வாராய்ச்சிகள் மூலம் தொல்லியல் சான்றுகளை தேடி அலைந்தார் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தொல்லியல் துறையில் போட்டா போட்டி நடந்தது

அவற்றின் கண்டுபிடிப்புகளையும் அவை இடம்பெற்றுள்ள அக அருங்காட்சியகங்களையும் நாம் விவரித்தால் பல மணி நேரம் அது பிடிக்கும் ஆனால் இன்று அகழ்வாராய்ச்சியினுடைய தோற்றம் அருங்காட்சியகங்களிலே தொல்லியல் சான்றுகள் இடம்பெற்ற அந்த வரலாறு ஏற்பட அறிவியல் துணைன்றதை பற்றி மட்டுமே நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் இந்தியாவிலே தொல்லியல் துறையிலே ஒரு முதல் தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் ஏசியாட்டிக் சொசைட்டி உருவாக்கப்பட்ட ஏற்பட்டது சர் வில்லியன் ஜோன்ஸ் அந்த காலத்திலே அந்த தொடக்கத்துக்கு வித்திட்டார்கள் பீகாரிலே கங்கையும் சோன் நதியும் சந்திக்கிற இடத்திலே பாடலி உத்தரத்தினுடைய அகழ்வாய்வை அவர் நடத்தினார்கள் மௌரோய பேரரசன் சந்திரகுப்தரும் மாவீரன் அலெக்சாண்டரும் சமகாலத்தவரென அவர் ஆய்ந்து கண்டறிந்தார் தென்னகத்திலே கர்னல் காலின் மெக்கன்சி அகழ்வாய்வு பணிகளிலே ஈடுபட்டார் அவருக்கடுத்து ஜேம்ஸ் பிரின்சப் ஒரிசாவிலே தௌளி அருகில் அசோகருடைய கல்வெட்டை கண்டெடுத்தார் அலக்ச அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் நடத்திய தேடுதல் வேட்டையில் சாரடாத்துக் அருகில் தூபி தமகா ஸ்டூபா கிடைத்தது ஆயின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் முறையாக இந்திய தொல்லியல் துறை அந்நாளைய நடுவன் அரசாலே துவக்கப்பட்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இயக்குநராக பொறுப்பேற்ற பிறகே மாபெரும் வரலாற்று திருப்புமுனை ஏற்பட்டது திராவிட நாகரிகச் சிறப்பை உலகறிய செய்த அரப்பாவில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டும் எழுபத்துக்கு மூணுக்கும் இடையில் கன்னிங்ஹாம் பல அரிய முத்திரைகளை கண்டெடுத்தார் எனினும் அவற்றினுடைய சிறப்பை அவர் அறியவில்லை அவர் கண்டெடுத்த முத்திரைகள்தான் எகிப்திய சுமேரிய நாகரிகங்களுக்கு இணையானது திராவிட நாகரிகம் என பின்னாளிலே நிறுவுவதற்கு பெரிதும் பயன்பட்டன இந்திய வரலாறும் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு உரிய சான்றுகளுடன் நிறுவப்படுவதற்கு இந்த கண்டுபிடிப்புகளே காரணமாக இருந்தன லார்டு கர்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றதன் பயனாக அவருடைய தனியாத ஆர்வத்தின் காரணமாக ஆர்கியாலஜிகள் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை சுறுசுறுப்புடன் இயங்க தலைப்பட்டது திராவிட பெருங்குடி மக்கள் நன்றியுடன் என்னாலும் ஏற்றி போற்ற வேண்டிய சர் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கர்சனின் காலத்திலே தான் பணியிலே அமர்த்தப்பட்டார் கிரேக்கத்திலும் தென் துருக்கியிலும் பணியாற்றிய முன் அனுபவம் பெற்றவர் அவர் உதை பொருட்கள் அணிகலன்கள் மரச்சாமான்கள் கருவிகள் போர்க்கருவிகள் முத்திரைகள் நாணயங்கள் என மனிதன் விட்டு சென்ற தடயங்களை கொண்டு மனிதனுடைய பண்பாட்டை கண்டறிந்து நிறவுகிற அறிவியல் ஆய்வாக அகழ்வாராய்ச்சி உருப்பெற்றது கடந்த நூற்றாண்டினுடைய துவக்க காலத்திலேதான் ஒரு சிறிய மணல்மேட்டை அகழ்வாய்வு செய்ததன் மூலம் இந்திய நாகரிகம் பற்றிய நமது அறிவு மூவாயிரம் வருடங்களுக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன்பு மூணாம் நூற்றாண்டோ அதற்கு முன்பாகவோ பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் வாழ்ந்த மக்கள் நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்களிலே வாழ்ந்தார்கள் உயரிய கலைகளும் கைவினைகளும் கற்றிருந்த மக்கள் படவெழுத்து முறையை மேம்படுத்தி எழுதி வந்தார்கள் என்று ஜான் மார்ஷல் கூறுவதாக த ஸ்டோரி ஆஃப் இந்தியன் ஆர்க்கியாலஜி நூலினுடைய பக்கம் நூற்றி எட்டிலே காணப்படுகிறது இந்த நூற்றாண்டில் நிலத்தடி அகழ்வாய்வை விட கடலடியில் அகழ்வாய்வுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டும் ஒரு மணல் மேட்டை அகழ்ந்ததன் மூலம் சிந்து சமவெளியினுடைய திராவிட நாகரிகம் கிமு மூவாயிரம் அளவினது என நிலைநாட்ட ஜான் மார்ஷலால் முடிந்தது என்றால் கடல் கொண்ட தமிழ்நாட்டை கடலடியிலே தேடி அகழ்வாய்வு செய்தால் புதிய புதிய உண்மைகள் கிடைக்கும் அல்லவா அந்த ஆய்வு தேவை என சொன்ன முன்னோடியும் மொழி ஞாயிறு தேவனேய பாவாணரே ஆவார்கள் அவருடைய நுண்மான் நுழைபுலம் எண்ணி நான் எப்போதும் வியந்து போற்றிய வண்ணம் இருக்கிறேன் காட்பாடியில் அவர் வாழ்ந்த வீட்டில் அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றது என் நினைவிலே நிழ நிழலாடுகிறது என் வாழ்க்கையில் இரண்டே இரண்டு பெருமக்களினுடைய கால்களிலே தான் நான் வீழ்ந்து ஆசி பெற்றிருக்கிறேன் ஒருவர் தேவனேய பாவாணர் அந்த பாவாணர் எழுதிய ஒவ்வொரு வரிக்கு உள்ளும் பொதிந்திருக்கிற உண்மைகளை விரித்துரைத்து அறிவியல் அடிப்படையில் நிறுவுவதே தமிழ் அறிவியல் அறிஞருடைய கடமையாகும் இப்படி நடந்து கொண்டிருக்கிற வரலாற்றை கட்டமைப்பதற்கு அறிவியலை பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் டேனியல் பெஹர்மன் எழுதிய அசால்ட் ஆன் த லார்ஜஸ்ட் அன்னோன் என்ற நூல் நமது இந்துமா கடல் பற்றிய பல அரிய தகவல்களை சொல்கிறது அனைத்துலக இந்துமா கடல் ஆய்வு பற்றிய பல உண்மைகள் வெளிவந்து வந்துள்ளன இந்த நூல் ஆங்கிலத்திலே வெளியாகியிருக்கிறது அரபி மொழியிலே வெளியாகி இருக்கிறது பிரெஞ்சு மொழியிலே வெளியாகி இருக்கிறது ரஷ்ய மொழியிலும் மொழியாக்கம் விட்டது நம்முடைய இந்துமா கடலில் கடலில் தமிழகம் மூழ்கி இருக்கிற அந்த பகுதியை பற்றி வந்திருக்கிற அந்த கடலைப் பற்றிய நூல் இத்தனை மொழிகளிலும் வெளிவந்திருக்கிறது தமிழ் மொழியிலும் வெளிவரவில்லை என்பதை அறிவியலிலே தமிழர்கள் எவ்வளவு தூரம் பின்தங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆங்கிலத்திலும் அரபி மொழியிலும் ஒரே சமயத்தில் வெளியான டீப் சி சேலஞ்ச் என்ற நூலை அந்தோனி எஸ் ரைஸ் எழுதினார் அந்த நூலில் ஆங்கிலோ எகிப்திய மரபில் வந்த ஜான் முரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அளவில் எகிப்திய ஆய்வு கப்பலான மபுஹிஸ் என்ற கப்பலுடைய துணை கண் துணை கொண்டு இந்துமா கடலில் நிகழ்த்திய அகழ்வாய்வுகள் குறிப்பிடப்படுகின்றன யுனெஸ்கோ நிறுவனம் வெளியிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் தி இண்டியன் ஓஷன் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் ஓஷியனோகிராஃபி என்ற நூலை டிஎஸ்எஸ் ராவ் அவர்களும் ரே சி கிரிஃபித் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள் இப்படி நம்முடைய இந்துமா கடலை பற்றி வந்திருக்கிற நூல்கள் ஆய்வுகள் இவற்றை மட்டுமல்லாமல் யுனெஸ்கோ நிறுவனம் இன்றைக்கு இன்டர் கவர்மெண்டல் ஓஷியனோகிரபி கமிஷன் என்று தனி ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அமைப்புகளின் வழியாகவும் இந்த நூல்களில் வெளிவந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையாகவும் இன்னும் அதிகமான அறிவியல் தேடுதலில் வேட்டையிலே ஈடுபட்டால்தான் நம்முடைய தமிழர் வரலாற்றை உண்மையான வரலாற்றை மூழ்கி இருக்கிற தமிழர் கண்டத்தினுடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வர முடியும் இப்படியெல்லாம் இந்த அறிவியல் அடிப்படையிலே இந்த வரலாறுகள் பற்றிய கட்டமைக்கிற பணிகள் நடந்து வருகிற நேரத்தில் ஒரு செய்தி ஒரு நல்ல செய்தியினை நான் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன் தமிழனுடைய தொன்மையை நிறுவ துடிக்கிற அந்த எனக்கு அந்த செய்தி கண்டு தலைகால் கொள்ளாத மகிழ்ச்சி ஏற்பட்டது சென்னை பல்கலைக்கழக மாந்தவிய வரலாற்று துறையும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உயிரியல் துறையும் கூட்டாக மரபு அணுசார் மாந்தவின ஆய்விலே ஈடுபட்டு அரிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள் என்பது அந்த செய்தி மதுரை அடுத்துள்ள மூன்று சமூகத்தவருடைய மரபு குறியீடுகளும் ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் மலேசியாவிலும் நியூ கினியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் உள்ள பழங்குடி மக்களுடைய மரபு குறியீடுகளும் ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் ஒத்துப்போகின்றன என்பது அந்த ஆய்வு நாற்பத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி அலை அலையாக மனிதனுடைய பரவல் நடந்தது அதன் விளைவாக ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் தென்னாசியாவிலும் சீனத்திலும் மனிதன் போனான் பத்தாயிரம் ஆண்டு முன்பு நடுவன் கிழக்கு நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்பட்ட முந்து திராவிட இன மக்களின் வழி தோன்றர்களாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளர்களும் யாதவர்களும் தோன்றுகிறார்கள் தஸ் த கல்லர்ஸ் அண்ட் யாதவாஸ் பேபி த டெசண்டன்ஸ் ஆஃப் அ புரோட்டோ திராவிடியன் பாப்புலேஷன் தட் வாஸ் ஃபவுண்ட் இன் த மிடில் ஈஸ்ட் அண்ட் லேட்டர் ஹோல் ஆஃப் இந்தியா டென் தௌசண்ட் இயர்ஸ் அகோ என்று அந்த செய்தியிலே அவர்கள் வெளியிட்டார்கள் டாக்டர் ஆர் எம் பிச்சப்பன் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இம்யூனாலஜி ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்சஸ் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அவர்களும் டாக்டர் வி சுந்தரேசன் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ற இரண்டு பேராசிரியர்கள் இவர்கள் எழுதிய இந்த ஆய்வின் அடிப்படையில் மனித மரபணு அடிப்படையில் உலகெங்கும் மனிதன் பரவினான் என்பதையும் அதிலே நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சமூகத்தினுடைய மரபணுக்கள் ஆஸ்திரேலியாவிலும் இருப்பதையும் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அப்படி என்றால் உலகத்திலே மனிதன் எங்கிருந்து தோன்றி எங்கு பரவினான் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் ஆப்பிரிக்க கண்டத்திலே தான் உலகத்தினுடைய முதல் மனிதன் தோன்றியதாக இந்த மாந்தவியல் மரபணுவினுடைய அடிப்படையிலே நடந்த ஆய்விலே அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ஆண்டுகளுக்கும் இடையிலே ஆப்பிரிக்கா தான் அங்கே தோன்றிய மனிதனுடைய பரவல் நிகழ்ந்தது நன்னம்பிக்கை முனைக்கு தெற்கேயும் காங்கோ நதி படுக்கை படுகைக்கு தென்மேற்கையும் ஐவரி கோஸ்ட்டுக்கு கிழக்கேயும் மட்டும்தான் அவர்கள் பரவினார்கள் இதை அவர்களுடைய எம்டிடிஎன்ஏ என்ற மரபணு கொண்ட மக்கள் அவர்கள் அதை எல் ஒன்று என்ற குறியீட்டுச் சொல்லால் இந்த மரபணுவை அழைப்பார்கள் வேட்டையாடுபவர்களாக இவர்கள் இருந்தார்கள் இப்படி ஆப்பிரிக்காவிலே தோன்றி ஆப்பிரிக்காக்குள்ளே பரவியது அந்த மனித இனம் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ஆண்டுக்கும் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு இடையே குறிப்பாக ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ஆண்டளவில் அன்று பசுமையான காடாக இருந்த சகாராவை தாண்டி நைல் நதி வரை இந்த மனிதகுலம் பரவியது மனிதனுடைய மூதாதையர் பரவினார் ஒரு லட்சத்தி பதினைஞாயிரம் ஆண்டிலிருந்து தொண்ணூறாயிரம் ஆண்டு வரை முன்னேறி சென்ற மனிதகுல மூதாதையர் பிறகு ஆப்பிரிக்காக்குள்ளேயே பின்வாங்கி திரும்பலானார்கள் உலகை தாக்கிய வறட்சி காரணமாக தொண்ணூறாயிரம் ஆண்டளவிலே நைல் நதியை தொட்ட மனிதகுலம் முற்றிலும் அழிந்தது சஹாரா காடாக ஒரு காலத்தில் இருந்த சகாரா பாலைவனமாக மாறிற்று ஆகவே மீண்டும் ஆரம்பித்த ஆப்பிரிக்காவுக்குள்ளவே மனிதகுலம் முடங்கி போனது தொண்ணூறாயிரம் ஆண்டுக்கும் எண்பத்தையாயிரம் ஆண்டுக்கும் முன்பு செங்கடல் தாண்டி அரேபிய தீபகற்பத்தின் தென்பகுதியிலே கடற்கரை ஓரமாக குடியேற்றங்கள் நிகழ்ந்தன இந்தியா நோக்கி அந்த முதல் மனித குல குழுக்கள் நகர தலைப்பட்டன ஆப்பிரிக்கர் அல்லாத மக்கள் அனைவரும் இந்த குழுவில் இருந்து தோன்றியவர்களே ஆவார்கள் யாருடைய முகத்தில் இருந்தோ யாருடைய காலில் இருந்தோ உலகத்திலே எங்குமே மனிதர்கள் தோன்றியதாக அறிவியல் சான்றுகள் இல்லை எண்பத்தையாயிரம் ஆண்டுக்கும் எழுபத்தை ஆண்டு முன்பு தமிழகத்திலே இருந்து தோன்றி அரபிக்கடல் ஓரமாக பாகிஸ்தான் பாரசீகம் என ஒரு திசையிலும் கிழக்கு கரையை ஒட்டி வங்கதேசம் பர்மா இந்தோனேசியா வழியாக தென் சீனத்துக்கும் மக்கள் பரவல் நிகழ்ந்தது இது தொடர்பான மனித மரபணு பரவல் அடிப்படையிலே இந்தியாவில் ஒரே ஒரு முறை தவிர வேறு ஆய்வு நிகழ்ந்ததாக தெரியவில்லை எழுபத்தி நாலாயிரம் ஆண்டளவில் சுமத்ரா தீவில் மவுண்ட் டோபா என்ற எரிமலை வெடித்து சிதறியது அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு அணு மழைக்காலம் தொடங்கியது அட்டாமிக் விண்டர் ஆயிரம் ஆண்டு நீடித்த இந்த பனி ஊழி தொடங்கியது அப்போது எல்லா மக்களும் அழிந்தார்கள் தமிழகம் இந்தியாவிலே இருந்த அத்தனை மக்களும் அந்த எழுபத்தி நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாலே அழிந்தார்கள் அதற்கு பிறகு மக்கள் பரவல் துண்டிக்கப்பட்டது ஆப்பிரிக்கா பாரஸ்தீகத்துடன் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மக்கள் சங்கிலி துண்டிப்பு நிகழ்ந்தது முற்றிலும் மக்கள் பேரழிவால் இந்த சங்கிலி துண்டிப்பு நிகழ்ந்தது அந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவில் மக்கள் வாழவே இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு மேலே உள்ள இந்தோனேசிய தீவு கூட்டங்களில் தொடங்கி தென் சீரம் வரை மட்டுமே மக்கள் வாழ்ந்தார்கள் மவுண்ட் டோபோ எரிமலை சாம்பல் பெரும் புழுதியாக இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அந்த எரிமலை சாம்பல் அப்படியே போர்வை போர்த்தியதைப் போல மூழ்கடித்தது ஐந்து மீட்டர் உயரம் நம்முடைய துணைக்கண்டம் முழுவதும் எரிமலை சாம்பலாலும் புழுதியாலும் மூடப்பட்டது எழுபத்தி நாலாயிரம் ஆண்டுக்கிலிருந்து அறுபத்தையாயிரம் ஆண்டு வரை முற்றிலும் அழிந்துடிந்த இந்தியா மீண்டும் அங்கே உயிர்கள் துளித்தன கிழக்கு தீமோரிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மக்கள் படகுகளிலே சென்று குடியேறினார்கள் போர்னோவிலிருந்து நியூ கினியாவுக்கு சென்று குடியேறினார்கள் அப்போது வட அமெரிக்கா ஐரோப்பா சிந்து உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பணியால் மூடப்பட்ட கடும் குளிர் நாடுகளாக இருந்தன அறுபத்தையாயிரம் ஆண்டிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டு வரை உலகம் வெப்பமயமாயிற்று பனிபூடிய உலகினுடைய வடபாகத்தினுடைய மக்கள் வாழ்வுக்கு ஏற்ற இடமாக மாற தொடங்கியது பர்மாவிலிருந்து வங்கக்கடல் ஓரமாகவும் அரபிக் கடல் ஓரமாகவும் பாரசீகம் வழியாகவும் மத்திய ஆசியாவுக்கு மனிதகுலம் பரவல் நடந்தது பின்னர் அங்கிருந்து அடுத்த கட்டமாக ஐரோப்பாவுக்கு மனிதர்கள் குடியேறினார்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் உடைபட்ட அந்த சங்கிலி மக்கள் பரவல் சங்கிலி மீண்டும் துன் புதுப்பிக்கப்பட்டது தென் சீனம் வரை மக்கள் பரவினார்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து ஐயாயிரம் ஆண்டு வரை குறும்பனி ஊழி மினி ஐஸ் ஏஜ் இந்த காலகட்டத்திலே துருக்கியிலே இருந்து பல்கேரியா ஐரோப்பா என மக்கள் பரவல் நிகழ்ந்தது அமெரிக்காவிலோ ரஷ்யாவிலோ சீன சீனத்திலோ மக்கள் குடியேற்றம் இல்லை டானியூப் நதி வழியாக அங்கேரியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மனிதகுர பரவல் நடந்தது இதை உறுதி செய்ய மற்றொரு சான்றாக கற்கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன நாற்பத்தையாயிரம் ஆண்டிலிருந்து நாற்பதனாயிரம் ஆண்டு வரை தென் ஆசிய கடற்கரை ஓரமாக மக்கள் பரவல் மேற்கு நோக்கி நிகழ்ந்தது பாகிஸ்தானிலிருந்து மத்திய ஆசியாவுக்கு குடிபெயர்வு குடி அமர்வு நிகழ்ந்தன இந்தோனேசியாவிலிருந்து திபெத் வழியாக குவிங் ஹாய் சமவெளிக்கு மக்கள் பரவல் நடந்தது நாற்பதனாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வரை மத்திய ஆசிய மக்கள் கிழக்கு ஐரோப்பா நோக்கி நகர்ந்தார்கள் வடக்கிலிருந்து ஆர்டிக்கல் கடல் வழியாக ஆர்டிக் கடல் வழியாக கிழக்கு ஆசியர்களோடு இணைந்து வடகிழக்கு ஈரோஷியாவுக்கு பரவினார்கள் இந்த காலகட்டம் கலை பிறந்த காலமாக கருதப்படுகிறது பிரான்ஸ் நாட்டிலே ஷொவாத் குகை ஓவியங்கள் பாறை ஓவியங்கள் கொண்டு கலை பிறந்த காலமாக நாற்பதனாயிரம் ஆண்டுக்கும் இருபத்தையாயிரம் ஆண்டுக்கும் உட்பட்ட காலத்தை அறிஞர்கள் கணக்கெடுகிறார்கள் இருபத்தையாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் வரை சுமுத்ரா தீவு கிழக்கிலும் ஸ்பெயின் நாடு மேற்கிலும் அழிவுகளை எதிர்கொண்ட பதிவுகள் இந்த காலத்தினுடைய கட்டத்துக்கு உரியவை அமெரிக்க பூர்வீக குடிகளுடைய மூதாதையர் சைபீரியாவையும் அலாஸ்காவையும் இணைக்கிற நில வழியாக சென்று அங்கே குடியேறினார்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுக்கும் பத்தொன்பதாயிரம் ஆண்டுக்கும் இடையிலே கடைசி பனி ஊழிக்காலம் காலம் லாஸ்ட் ஐஸ் ஏஜ் வட ஐரோப்பா ஆசியா வட அமெரிக்கா இங்கெல்லாம் மக்கள் இல்லாமல் போனார்கள் ஆங்காங்கே திட்டு திட்டுகளாக சில இடங்களிலே மனிதகுலம் வைக்கப்பட்டது மற்றவை அழிந்தது வட அமெரிக்காவை பனி மூடியது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடல் பாதை முறை பணியாலே மூடப்பட்டது கடலே இல்லை பனியே இரண்டு கடல்களை மூடி இருந்தது அப்போது ஐரோப்பாவிலிருந்து நடையாக பயணமாகவே வட அமெரிக்கா போக முடியும் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யாரும் பாலம் கட்டவில்லை இயற்கையை இரு கண்டங்களையும் இணைத்தது பத்தொன்பதனாயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரம் ஆண்டுக்கு முன்பு பதினெட்டாயிரம் ஆண்டு முன்பு வட அமெரிக்காவிலே மொழி முகிழ்த்தது மொழி பேசுகிற நாம் பேசுகிற இந்த மொழி பிறந்தது தென் அமெரிக்காவுக்கு அங்கு இருந்து நகர்ந்தார்கள் அவர்களுடைய மரபணுக்கள் முன்னேற்றம் காட்டின அதே சமயம் உலகத்தினுடைய இன்னொரு மூலையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள பாறை ஓவியங்கள் மனிதனுடைய கலைப்பசியை பண்பாட்டும் பல மலர்ச்சியை எடுத்து காட்டுகின்றன பதினைஞ்சாயிரத்திலிருந்து பன்னெண்டாயிரம் ஐநூறு வரை காடுகள் பெருமளவிலே அழிக்கப்பட்டதால் உலக பருவநிலை மாற்றம் கண்டது தென் அமெரிக்காவிலே மக்கள் பரவல் நிகழ்ந்தது அதே வேளை வட அமெரிக்காவை பனி மூடியது என்று கார்பன் அளவுகோல்படி கார்பன் டேட்டிங் முறைப்படி கால நிர்ணயம் செய்தார்கள் மவுண்ட் வெர்தியில் பதினோறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்கும் பதிமூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் முன்பு மக்கள் குடியேறியதாக கணக்கிட்டார்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து பத்தாயிரம் ஆண்டு முன்பு வட அமெரிக்காவிலும் மீண்டும் குடியேற்றம் நிகழ்ந்தது ஆர்டிக் அருகில் பதினோய பதினோறாயிரத்தி ஐநூறு ஆண்டு முன்பு எஸ்கிமோக்களாக அலையட்ஸுகளாக நாதேன் மொழி பேசுபவர்களாக அந்த மனிதகுலத்தவர்கள் இருந்தார்கள் பத்தாயிரத்திலிருந்து எட்டாயிரம் வரை பனி ஊழி ஐஸ் ஏஜ் முடிவுக்கு வந்தது வேளாண்மை பிறந்தது அக்ரிகல்ச்சர் சஹாரா பாலைவனம் பசும்புல் படர்ந்த நிலப்பரப்பாக திகழ்ந்தது பிரிட்டனிலும் ஸ்காண்டினேவியாவிலும் மீண்டும் மக்கள் குடியேறினார்கள் தமிழகத்துக்கு மிக பேரழிவு ஏற்பட்ட காலம் இந்த காலம்தான் பத்தாயிரத்திலிருந்து எட்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு இவையெல்லாம் பார்க்கிறபோது போது இவற்றையெல்லாம் டபிள்யூ 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 பிராட்ஷா டாட் காம் என்ற இணையதளத்திலே நீங்கள் போட்டால் ஜேர்னி ஆஃப் மேன் என்று நீங்கள் தேடினால் தெரிந்து கொள்ள முடியும் அவருடைய அனுமதியை பெற்று இந்த கருத்துக்களை எல்லாம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட உலக பகுத்தறிவு நீரோட்டத்திலே தந்தை பெரியார் என்ற என்னுடைய நூலிலே நான் பதிவு செய்திருக்கிறேன் ஆக ஓரிடத்திலே தோன்றிதான் உலகம் மனிதகுலம் முழுதும் பரவி இருக்கிறது என்று அறிவியல் அடிப்படையில் மரபணு அடிப்படையிலே இன்றைக்கு மெய்ப்பித்திருக்கிறார்கள் உலகம் மாந்தன் ஓரினமே ஓரிடத்திலிருந்து உலகெங்கும் பரவியனே பரவியவனே என்று அறிவியல் அது அதுபோன்று உலகம் ஒன்றே ஒன்றாக இருந்து பிரிந்திருக்கிறது இப்படி மனிதகுலத்தினுடைய தோற்றத்தை பரவலை அழிவியல் அழிவை அறிவியல் அடிப்படையிலே சொல்லுகிற ஆய்வுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன நாளும் புதிய புதிய உண்மைகள் புலப்பட்டு கொண்டிருக்கின்றன நம்முடைய பழம் வரலாறு நம்முடைய எதிர்காலம் உலகத்தினுடைய எதிர்காலம் இவற்றை பற்றி வந்து கொண்டிருக்கிற அறிவியல் செய்திகளை படிப்பவர்களாக தெரிந்து கொள்பவர்களாக அதை பற்றி சிந்து சிந்திப்பவர்களாக நீங்களெல்லாம் விளங்க வேண்டும் என்பதே இந்த அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியிலே சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்